Hi friends, verbal order policy அப்படினா என்ன அப்படினு பார்க்க போறோம். யூசுவலா verbal order அப்படினாலே by name உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். Through telephonic order sometime நம்ம consultant கிட்ட orders வாங்குவோம் medicationsக்கு. So அந்த மாதிரி medicationsக்கு நம்ம வாங்கக்கூடிய orders தான் verbal order அப்படினு சொல்றாங்க. இந்த verbal orderக்கு எல்லா hospitalsலயே என்னென்ன policy maintain பண்ணுவாங்க யூசுவலா அப்படினு சொல்லி in general நம்ம பார்ப்போம். So, hospital to hospital is different, but in general, overall, the points are the same. Let us say, allowed only in case of emergency. Usually, verbal order is encouraged. Through phone, there is a chance for mistake. So, usually, we will not allow verbal order policy. And only treating consultant can give verbal order. அந்த பிரைமரி கன்சல்டன்ட் மட்டும்தான் வெர்பல் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் சீனியர் நர்ஸ் ஷேல் ரிசீவ் த ஆர்டர். அந்த பேஷண்ட்டை லுக்கின் பண்ணக்கூடிய சீனியர் நர்ஸ் இல்லைனா டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த பிரைமரி கன்சல்டன்ட் கிட்டேருந்து வெர்பல் ஆர்டரை ரிசீவ் பண்ணலாம். அப்படி ரிசீவ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ ரீட் பேக் ப்ரொசீஜர். இதை ரைட் டவுன் அண்ட் ரீட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சுகர் லெவல் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்சல்டன்ட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அவங்க ஒரு டேப்லெட் கிளைகோமெட் சொல்கிறாங்க அப்படின்னா, கிளைகோமெட்னு சொல்கிறத விட ஜிஎல் ஒய்சிஓஎம்இஜி கிளைகோமெட் இவ்வளோ மில்லிகிராம் எல்லாத்தையுமே அவங்க அதாவது மெடிசின் நேம் த்ரூ என்ன ரூட் எடுக்க போகிறோம், எவ்வளோ மில்லிகிராம், என்ன டோஸ், இது எல்லாத்தையுமே அவங்க கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்துருக்கணும். அவங்க சொன்னதை ரிசீவ் பண்ணக்கூடிய டிஎம்ஓ இல்லைனா சீனியர் நர்ஸ் கம்ப்ளீட்டாக அதை ரைட் டவுன் பண்ணிட்டு ரீட் பேக் பண்ணி காமிக்கணும். டு ப்ரிவெண்ட் த எரர், எரர் மெடிக்கேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட், கவுண்டர் சைன் பை த கன்சல்டன்ட் வித் இன் 24 hours. எந்த கன்சல்டன்ட் வெர்பல் ஆர்டர் கொடுத்தாங்களோ அவங்க நெக்ஸ்ட் டைம் ரவுண்ட்ஸுக்கு வரும்போது வித்இன் 24 hoursக்குள்ளே நம்ம அந்த ரைட் டவுன் அண்ட் ரீட் பேக் பண்ணோம் இல்லையா, அதே பேஜில் கன்சல்டன்ட் கிட்ட ஒரு கவுண்டர் சைன் வாங்கிருக்கோம். இட் மீன்ஸ் நான் தான் இந்த ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சிக்னேச்சர். அந்த சிக்னேச்சர் கிட்ட டேட் டைம் அண்ட் கன்சல்டன்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். திஸ் இஸ் ஆல்வேஸ் மேண்டேட்ரி. எந்த இடத்துல ஒரு மெடிசின் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் அந்த இடத்துல டேட் டைம் நேம் ஆஃப் த டாக்டர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் லெஜிபிளாக நம்ம வாங்கி வச்சுக்கணும். அண்ட் தென் டெஃபினட்டாக எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், நார்கோட்டிக் அண்ட் சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸ் இது ரெண்டுமே வெர்பல் ஆர்டரில் அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த வெர்பல் ஆர்டர் பாலிசி. தேங்க்யூ.